சனாதன சாதிய பாகுபாட்டிற்கு எதிராக சமூக நீதிக்கு வித்திட்ட தோல் சிலை போராட்டம் என்ற அடைமொழியை கொடுத்து அதனுடைய 200வது ஆண்டு விழாவை ஒரு சிறப்பான மாபெரும் பொதுக்கூட்டமாக இன்றைய தினம் எழுச்சியோடு ஏற்றத்தோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எத்தகைய இடுதலை இந்த நாட்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்பதையும் வீரமிக்க போராட்டத்தின் காரணமாக அந்த இடுதகை அடித்து நொறுக்கப்பட்டது என்பதையும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உணர்த்துவதற்காகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில், நாகரிகத்தில் தமிழ்நாடு எவ்வளவோ உயரங்களை தொட்டுவிட்டது. இப்படிப்பட்ட உயரத்தில்தான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தோமா என்றால் இல்லை. இப்படிப்பட்ட உயரத்தில்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தோமா என்றால் இல்லை. ஒரு காலத்தில் அனைத்து உணவு விடுதிகளுக்கும் அனைவரும் போக முடியாது. பஞ்சமர்களும் குஷ்டரோகிகளும் உள்ளே வரக்கூடாது என்று போர்டு மாட்டியிருப்பாங்க. நாடக கோட்டைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ரயில் நிலையங்களில் உயர் சாதியினர் சாப்பிட தனி இடம் இருந்தது. ரயில் விட்ட போது ஒவ்வொரு வர்ணத்துக்கும் தனித்தனியாக பெட்டிகள் ஒதுக்கணும்னு சிலர் கோரிக்கை வச்சாங்க. 80 வயதை கடந்திருக்கக்கூடிய பெரியவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்க, அவர்களுக்கு தான் தமிழ் சமுதாயத்தில் இந்த 100 நூற்றாண்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரியும். எப்படி இருந்த நாம் இப்பொழுது எப்படி உயர்ந்திருக்கிறோம் என்பது தெரியும். அப்படிப்பட்ட கால மாற்றத்தை உணர்த்துகிற விழாவாக, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாக தமிழ் சமுதாயமானது 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே பண்பாட்டால் செழித்து நின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நேற்றைய தினம் கீழடியில அருங்காட்சியகத்தை நான் திறந்து வைத்தேன். ஆற்றங்கரை நாகரிகத்தின் தலைசிறந்த நகர நாகரிகமான வைகைக்கரை நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டான இடம் கீழடி. உலகம் நாகரிகம் அடைவதற்கு முன்னதாகவே ஆடை அணிந்து வாழ்ந்தது மட்டுமல்ல, இடைக்காலத்தில் ஏற்பட்ட பண்பாட்டு படையெடுப்புகளால் தமிழினத்தினுடைய பண்பாடு சிதைக்கப்பட்டு விட்டது. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், சாத்திர சம்பிரதாயங்களின் பெயரால், புராணங்களின் பெயரால் மனிதரை மனிதர் பாகுபடுத்தி விட்டார்கள். ஆணுக்கு பெண் அடிமை என்றாக்கிவிட்டார்கள். சூத்திரர்களை பெண்களையும் இழிவான பிறவிகளாக ஆக்கியது மனு. தீண்டாமையை புனிதம் ஆக்குனாங்க. மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, நேரில் வரக்கூடாது, படிக்க கூடாதுன்னு ஆக்கினாங்க. பெண்கள் வீட்டுக்குள் முடக்கப்பட்டாங்க. அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஆக்கினார்கள். யாரும் சொல்ல முடியாது. இதற்கு எதிராக அருள்பிரகாச வள்ளலாரும் ஐயா வையகுண்டரும் அயோத்திதாச பண்டிதரும் பகுத்தறிப்பகலன் தந்தை பெரியார் நடத்திய சீர்திருத்த இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு தரநிமிர வச்சிருக்கு. பக்தி வேறு, பாகுபாடு வேறு என்பதை உணர்த்தியவர்கள் இந்த தலைவர்கள். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளை விட இந்த பகுதியில் தீண்டாமை தலைவிரித்து ஆடியது அதிகமாக இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்கள் குடையெடுத்து செல்லக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, பசு வளர்க்க கூடாது, வீட்டுக்கு ஓடு போடக்கூடாது, ஒரு மாடிக்கு மேல் கட்டக்கூடாது, முரட்டு துணிதான் அணிய வேண்டும் என்றெல்லாம் இருந்துச்சு. இந்த திருவாதங்கூர் பகுதியில ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து பெண்கள் அனுபவித்த துன்ப துயரம் என்பது மற்ற பகுதியில் இல்லாதது. குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் மார்பில் சேலை போடக்கூடாது என்பதை போன்ற இடிநிலை வேற எங்கும் இல்லை. இதனை மீறி சேலை போட்டுக் கொள்ள முயற்சித்த பெண்கள் தாக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டாங்க. இதை விட கொடூரமாக
முளைவரி என்ற வரியை போட்டிருக்காங்க. இதை விட அநியாயம் இருக்க முடியுமா? அப்படி வரி கட்டாத காரணத்தால் தனது மார்பையே அறுத்தெறிந்தால் ஒரு பெண், அதுதான் முளைச்சிறப்பு பாம்பு என்று வழிபாட்டுத்தலமாக இன்றும் இருக்கிறது. முளைவரிக்கு எதிராக 1822 போராட்டம் தொடங்குச்சு. 50 காலம் இந்த மண்ணில வீரமிக்க போராட்டங்கள் நடந்தது. சீர்திருத்த கிறிஸ்துவ இயக்கத்தின் இந்த போராட்டத்துக்கு துணையா இருந்தாங்க. ஐயா வழி என்ற புதிய வழியை உருவாக்கிய ஐயா வைகுண்டர் இந்த போராட்டத்திற்கு துணையாக இருந்தார். திறந்த மார்போடு பெண்கள் இருக்கக்கூடாது என்பதை தொடர்ந்து பரப்புரை செய்தார் ஐயா வைகுண்டர் அவர்கள். பொது கிணறுகள் உருவாக்கினார். சிதறி கிடந்த மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து போராடினால் அனைத்து துன்பங்களும் ஒழியும் என்று தூண்டியவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். அன்பு கொடி என்ற மதப்பிரிவையை உருவாக்கினார். அடித்தள மக்கள் அனைவருக்கும் தலைப்பாகை கட்டிவிட்டார். பெண்கள் இடுப்பில் புடமெடுக்க கூடாது என்று அந்த காலத்தில் தடை இருந்தது. அதை உடைத்து இடுப்பில் தண்ணீர் குடம் கொண்டு வர கட்டளையிட்டவர் ஐயா வைகுண்டர் அவர்கள். தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்று சொன்னவர் அவர். இதன் விளைவாகத்தான் 1859 உத்தரம் திருநாள் அரசர் உத்தரவு போட்டார், தோல் சிலை அணியலாம் என்ற உரிமை அதன் பிறகுதான் கிடைத்தது. இந்த வெற்றிக்கு காரணமான ஐயா வைகுண்டர், கர்னல் மன்றோ, பீட் பாதிரியார், ரிங்கல் தேவே பாதிரியார் ஆகியோர் நாம் அனைவராலும் வணங்கத்தக்கக்கூடியவர்கள், நமது நன்றிக்குரியவர்கள். இப்படி எத்தனையோ பணிகளை தாண்டித்தான் இப்போது இருக்கும் உயரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்தியாவுக்கு அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எத்தனையோ கெடுதல்களை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சிருந்தாலும், சமூக ரீதியாக பல்வேறு சீர்திருத்த சட்டங்களையும் உருவாக்கி கொடுத்ததை நாம் மறுத்திட முடியாது. மனிதர்களை அடிமைகளாக விற்க தட, பெண் குழந்தைகளை கொள்ளுதல் கொலைக்கு சமமானது என அறிவிப்பு, உடன்கட்ட ஏறுதல் ஒழிப்பு, அனைத்து சாதியினர் ஓடுவைந்து வீடுகளை கட்டிக் கொள்ளலாம், நகைகள் அணியலாம் என்ற உத்தரவு, நரவழிக்கு தட, வேலைவாய்ப்பு பாகுபாடு கிடையாது, சட்டம் அனைவருக்கும் பொது, அனைவருக்கும் கல்வி, விதவைகள் மறுமணம் செய்யலாம், சிறுமிகள் திருமணத்துக்கு தட, திருமண வயது மசோதா, ஆதி திராவிட நிலம் மற்றும் சொத்து வாங்குவதை தடை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி எத்தனையோ சமூக சீர்திருத்தங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. நீதி கட்சி ஆட்சியானது இதனை முழுமையாக செய்து காட்டியது. வகுப்புவாரி உரிமையை 1922 வழங்கியது நீதி கட்சி ஆட்சி. அனைவருக்கும் கல்வி என்பதை கட்டாயமாக்க நீதி கட்சி அரசு 9/3/1923 என்று ஒரு அரசாணையை வெளியிட்டது. எந்த சமூகத்தைச் சேர்ந்தவரையாவது பாகுபாடு பார்த்து கல்வி சாலைக்குள் அனுமதிக்க மறுத்தால் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையை ரத்து செய்யப்படும். தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களை அதிக அளவில் திறந்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனால்தான் அவரை பச்சை தமிழர் என்று புகழ்ந்தார் தந்தை பெரியார் அவர்கள். அதனை தொடர்ந்து வந்த அறிஞர் அண்ணா அவர்களும், தமிழக தலைவர் கலைஞர் அவர்களும் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கல்லூரி கல்வியை ஊக்குவித்தார்கள். இன்றைய திராவிட மாடல் அரசானது உயர்கல்விக்கு, ஆராய்ச்சி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. அனைத்து சமூக மக்களையும் சமூக அரசியல் பொருளாதார ரீதியாக உயர்த்துவதே திராவிட மாடல் ஆட்சி. நம்ம ஏன் இன்றைக்கு சிலர் எதிர்க்கிறார்கள்? இந்த காரணங்களுக்காகத்தான். காலங்காலமாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த மக்களை இவர்கள் உயர்த்துகிறார்களே என்பதால் தான் எதிர்க்கிறார்கள். வீட்டுக்குள் அடங்கி கிடக்க வேண்டிய பெண்ணுக்கு இலவச பேருந்து பயணத்துக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறாங்களே என்ற காரணத்தால் தான் எதிர்க்கிறார்கள்.
படிக்க வரும் பெண் பிள்ளைக்கு 1000 ரூபாய் தருகிறார்கள் என்பதால் தான் எதிர்க்கிறார்கள். மற்றவங்க அதாவது நாம எல்லோரும் முன்னேறுவது இவங்களுக்கு பிடிக்கல, அனைவரையும் நாம் முன்னேற்றுவது இவங்களுக்கு பிடிக்கல, அதனால் தான் நம்மை எதிர்க்கிறார்கள். இதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. சமூக நீதிதான் நமது திராவிட இயக்கத்தினுடைய முதலும் இறுதியுமான குறிக்கோளாகும். காங்கிரஸ் கட்சியில் இருந்த தந்தை பெரியார் அவர்கள் 1924 வைக்கத்துக்கு போய் போராடினார். ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில் தெருவில் நடக்கக்கூடாது என்றிருந்த தடைக்கு எதிராக கேரளத்தில் இருந்த சீர்திருத்தவாதிகள் போராட்டத்தை தொடங்கி அதில் அனைவரும் கைதான பிறகு இந்த போராட்டம் நின்றுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் சென்று போராடினார். மனைவி நாகமையார் அழைத்து வந்தார். தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸ் மற்றும் சுயமரியாதைக்கு வீரர்களை அழைத்து வந்து போராடினார். இறுதியில் வெற்றியும் பெற்றார். அந்த போராட்டம் தான் எனக்கு ஊக்கமளித்த போராட்டம் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அத்தகைய போராட்டம் நடந்து 100 ஆண்டுகளாக போகுது. அடுத்த ஆண்டு அந்த 100 ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம். கேரளாவில் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அடுத்த ஆண்டு தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் சேர்ந்து வைக்க 100 ஆண்டு வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தானாக எதுவும் மாறினில்லை. நமது தலைவர்களால், நம்முடைய முன்னோடிகளால், அவருடைய போராட்டங்களால், தியாகங்களால் தான் அனைத்தும் மாறியிருக்கிறது. சமூக அழுக்குகளை சட்டத்தாலும் மாற்ற வேண்டும், மன மாற்றத்தாலும் மாற்ற வேண்டும். அரசுகள் சட்டம் போட வேண்டும். சீர்திருத்த எண்ணம் கொண்டவர்கள் இது போன்ற விழாக்களின் மூலமாக மனமாற்றங்களை உருவாக்க வேண்டும். 1000 ஆண்டு அழுக்க 100 ஆண்டில் மொத்தமாக துடைத்துவிட முடியாததுதான். ஆனாலும் நமது சமூக நீதி போராட்டத்தை தொடர்வோம். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டருடைய முழக்கத்தை என்னாலும் எதிரொலிப்போம், எதிரொலிப்போம், எதிரொலிப்போம் என்று நான் உங்கள் அனைவரின் இடத்திலே தான் என்னுடைய உறுதிமொழியாக ஏற்று வாய்ப்பு தந்த அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.